நம்மளுடைய ஜூனியர் குக்கு 2018 இந்த போட்டியோட ஒரு மிக முக்கியமான தருணத்துல இருக்கும். அடுத்ததா இறுதி சுற்றுக்கு போக போற அந்த 6 குட்டீஸ் யாரு அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் வந்து தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸும் ஜூனியர் குக்கு 2018 அப்படின்ற அந்த டைட்டிலும் யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நம்ம அரங்கத்துக்கு வெளியே நடக்க கூடாத சில நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. எதுக்கு பசங்களோட போட்டி, இதுல பேரண்ட்ஸ் எதுக்கு இன்வால்வ் ஆறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு கண்டெஸ்டன்ட் பத்தி இன்னொரு கண்டெஸ்டன்ட்டோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நம்ம ஜட்ஜஸ்லாம் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கண்டெஸ்டன்ட் இதுக்கும் மேலே இந்த போட்டியில் தொடங்குவாரா இல்லையா அப்படின்றது தெரியும். நடந்திருக்க கூடாது. பட் நடந்து விட்டது. சோ நம்ம ஜட்ஜஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரிசல்ட்ஸ் ஓகே. அந்த போட்டியாளர் வந்து இந்த ஒரு கான்டெஸ்ட்ல நம்ம குரல் தேடல தொடங்குவாரா இல்லையா, எலிமினேட் ஆகுவாரா அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இந்த போட்டியில இருந்து எந்த கண்டெஸ்டன்ட்டுமே வந்து விளக்கப்படல. அதான் நம்மளுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற குட் நியூஸ். தேங்க்யூ ஜட்ஜஸ், தேங்க்யூ. ரிப்போர்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு கண்டெஸ்டன்ட் வேற யாருமே கிடையாது, நம்ம வேலன். அண்ட் சொன்ன மாதிரி எந்த கண்டெஸ்டன்ட்டுமே இன்னைக்கு நம்ம போட்டியில இருந்து விலக்கப்படல. நம்ம ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த 6 கண்டெஸ்டன்ட்ஸுமே வந்து ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க. அண்ட் வேலன் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு கண்டெஸ்டன்ட் எல்லா ரவுண்ட்ஸ்லயுமே வந்து பயங்கரமான மதிப்பெண்களை வாங்கி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கம்பீரமா இறுதி சுற்றுக்கு நுழைறாரு. கங்கிராச்சுலேஷன்!